சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஸ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜில் பகிருங்க. ஐசரி கணேசன் வழங்கும் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் எஸ்டிஆர் நடிக்கும் வெந்து தெளிந்தது காடு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இந்த தருணத்தில் சந்திக்கிறது. எங்களுக்கு எல்லாருமே ஒரு கண்டென்ட்டான ஒரு ஃபிலிம் பண்ண ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ திருப்பி ஒரு படம் பண்ணால் இதை விட பெட்டராக ஒரு ஃபிலிம் பண்ணலாம் சாம், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு படம் பண்ணணுன்றதுக்காகலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த டைமில் சாம் வந்து சொன்னார் ட்ரிகரோட கதை. நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு விஷயத்த ஒரு வைப்னு சொல்லுங்களேன், ஒரு வைப்னு வச்சுக்கலாமே, ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு ஆக்ஷன் படம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. நான் முத நன்றி சொல்கிறது பிரமோத் ஃபிலிம்ஸ், ஸ்ருதிக்கும் சரி பிரதீக் சருக்கும் சரி. பிரதீக் சார், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் மீட்டிங் யூ அண்ட் இட்ஸ் சச் அ ப்ளெஷர் மீட்டிங் யூ ஹியர். ஸோ ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் க்ரியேட்டிவ்லேயும் அவ்வளோ இன்வால்மெண்ட் காமிச்சாங்க. ஸோ பண்ணால் நான் ஒரு படம் பண்ணுறேன், இதை வந்து கரெக்டாக பண்ணுறேன், அதுக்கப்புறம் அடுத்ததை யோசிக்கிறேன்ற ஒரு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இன்றைக்கி நாங்கள் பார்க்குற ப்ராடக்ட் வந்துட்டு அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து இந்த படம் மூலியமாக மீட் பண்ணது. பொதுவாக வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும். இன்கேஸ் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஏதானா ஒரு சின்ன சின்ன ஒரு வருத்தங்கள் இருக்கும் தான். பட் எனக்கு ட்ரிகரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் ஸ்ருதியோடு பண்ணது. நான் ரெண்டு படம் சாமோட ஒர்க் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் சாமை வந்து டென்ஷனாக பார்த்ததே கிடையாது ஒரு வாட்டி கூட. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பிக்கஸ்ட் ப்ளஸ் ஆஃப் சாம். அண்ட் உண்மையிலேயே சாம் யூல் கோ வெரி ஹை பிளேசஸ், அதில் நோ டவுட்ஸ் அபவுட் தட். அண்ட் கண்டிப்பாக வந்து சின்னி சார் பற்றியும் அருண் பாண்டியன் சார் பற்றியும் சொல்லி ஆகணும். எனக்கு அருண் பாண்டியன் சாரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரல. ஏன்னா அருண் பாண்டியன் சாரோட படங்கள் பார்த்துருக்கேன், அவர் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் டிப் டாப்பாக இருப்பாரா, ஸோ எப்படி போய் பேசுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் மூணு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். பட் ஐ திங்க் ஃப்ரம் டே ஒன் வந்துட்டு அவரும் ஜெல் ஆகிட்டார், அவரும் ஜாலி ஆகிட்டார் நம்ம டீமோட. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் படம் பார்க்கும்போது அந்த லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது, ஐ திங்க் அந்த பர்ஃபார்மன்ஸ் பிச்சிட்டாரு நினைக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க கூட. இன்ஃபேக்ட் அவர் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் இருக்குது இந்த படத்தில், அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு டே ஒனில் கையை வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டாரு லெஃப்ட் ஹேண்டை மட்டும். ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் அது அப்படியே கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணார். அது ஏன் அப்படி பண்ணாருங்கிறது கிளைமேக்ஸை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கினேன். ஸோ வெரி வெரி நைஸ் சார், வெரி நைஸ் வாக்கிங் வித். அண்ட் சினி சார் பற்றி சொல்லி ஆகணும். சினி சார் பற்றி எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து நான் அப்போட ஷூட்டிங் போகும்போது சினி ஜெயன் சாரும் அப்பாவும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தார், சினி ஜெயன் சாருக்கு ஷார்ட் போயிட்டுருக்கு. ஸோ க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, காற்று அடிக்குது, சினி ஜெயன் சாரோட முடி மட்டும் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கு. நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்குறேன், என்னப்பா இவர் முடி மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். அது என் அப்பா ஒரு காமெடிக்கு சொன்னாரா என்னன்னு தெரில, அவர் என் அப்பா சொன்னார், இல்லை இல்லை அவர் டெய்லி பிஸ்லரி தண்ணியில் தான் குளிப்பார், அதனால தான் அவர் முடி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நான் சினி ஜெயன் சாரை மீட்டே பண்ணல, இந்த படம் மூலியமாக திருப்பி மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்போ பார்க்கும்போது அவருக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, திருப்பி அதே மாதிரி தான் பறக்குது முடி இத்தனை வருஷம் ஆன பிறகு கூட. ஸோ உண்மையிலே சார், சார் யூ ஸ்டில் லுக் யங், யூ ஸ்டில் லுக் அமேசிங் சார். ஃப்யூச்சரில் நான் ஒரு காலேஜ் படம் பண்ணால் நீங்கள் வந்து நடிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து சினி ஜெயன் சாரோட சன் வந்து எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இந்த படம் மூலயமா நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் திருப்பி ரீகிண்டிலாக இருக்குது, நிறைய புது ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நான் ஸ்ருதிக்கும் சாமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட மற்ற க்ரூ பற்றி சொல்லியாகணும். ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப், திலீப் மாஸ்டர் வந்துட்டாலே எனக்கு வந்துட்டு ஜாலியாயிடும் செட்லேயே. ஏன்னா அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார், அவர் சொல்கிறது நம்ம செஞ்சு அவரோட டிஸ்கஷன் மொட்டை ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுட்டு அவர் சொல்கிறத நம்ம செஞ்சுட்டாலே ஸ்க்ரீனில் சூப்பராக வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்தில் ஆக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரூபன், ரூபன் வந்துட்டு எனக்கு ரெண்டாவது படம் அவர் எடிட் பண்ணார், அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து 100 பண்ணோம், அப்புறம் இந்த படமும் ரூபன் தான். ஸோ ரூபனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கதையாக வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை போய் எடுத்தோம் இல்லையா படம், அது வந்துட்டு எடிட் டேபிளில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணார். பட் பார்க்கும்போது அவ்வளோ ஆப்டாக இருந்தது அவர் பண்ண ஒவ்வொரு சேஞ்சஸும். தேங்க்ஸ் லாட் அகேன் ரூபன். அண்ட் டானியா நானே கொஞ்சம் கம்மியாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் எனக்கே தோணும், அதை விட கம்மியாக டானியாக பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் டே 9 to 6 கால் ஷீட்டில் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினாங்க, அதுவும் டைலாக் இல்லை மாண்டேஜஸ் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், ஒரே ஒரு வார்த்தை அதுவும் என்கிட்ட ஹாய் இவ்வளோ தான் சொன்னாங்க.
அப்புறம் சரி ஓகே என்ன சாம் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கால் ஷீட்டில் பார்த்துக்கலாம் ப்ரோ விடுங்க. ஸோ அண்ட் அதை தாண்டி அனந்தாங்கி நிஷா மேம் ஆகட்டும், முனிஷ்காந்த் சார் ஆகட்டும், அன்புதாசன், நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யார் பேர்னா சொல்லன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணது. அண்ட் ஒரு ஒரு நல்ல படம் பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படத்தை நாங்கள் டீமாக எல்லாருமே பார்த்தோம், நாங்கள் என்ன யோசித்தோமோ அதை வந்து எடுத்திருக்கோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஒன் திங் நான் ப்ராமிஸ் பண்ணுறது வந்து, நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ட்ரெய்லரை தாண்டி வந்து படத்தில் கண்டிப்பாக கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், September 23rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இல் பி அன் அமேசிங் ஃபிலிம், டோன்ட் மிஸ் இட். அண்ட் ஐ ஹோப் யூ கேஸ் லைக் இட் அஸ் மச் அஸ் வி லவ் மேக்கிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஜ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜில் பகிருங்க. ஐசரி கணேசன் வழங்கும் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் எஸ்டிஆர் நடிக்கும் வெந்து தெளிந்தது காடு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.